விநாயகர் சதுர்த்தியையொட்டி உலக பிரசித்தி பெற்ற பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஆலயத்தில் அதிகாலை 4:30 அளவில் கோவில் நடை திறக்கப்பட்டு மூலவர் கற்பக விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது. முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை தரிசனம் செய்வதற்காக ஏராளமான பக்தர்கள் பிள்ளையார்பட்டிக்கு வந்த மண்ணம் உள்ளனர். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு எமது செய்தியாளர் சதாம் ஹுசேன் நேரலையில் இணைகிறார். சதாம் ஹுசேன், வணக்கம். இது தொடர்பான விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக பிரியங்கா, உலக புகழ்பெற்ற ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. ஆகஸ்ட் 29 கொடியேற்றத்துடன் இந்த பெருவிழா தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான 6 கஜமுக சூர சம்ஹாரத்தில் விநாயகர் தனது தந்தத்தால் சூரரை வதம் செய்தார். 9 நேற்று விநாயகப் பெருமானுக்கு தேர் திருவிழா நடைபெற்றது. விநாயகப் பெருமான், கற்பக விநாயகர், சண்டிகேஸ்வரர் தேரில் எழுந்தள்ளினர். தேர் திருவிழா நிறைவேற்றதும் ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறும் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் மூலவர் கற்பக விநாயகர் அனைவருக்கும் அருள் பாலித்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று 10 பெருவிழா அன்று விநாயகர் சதுர்த்தி விழா காலை 4:30 நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் காலை முதலே திரளான பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். தமிழகத்திலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக வந்த வண்ணம் உள்ளன. பாதுகாப்பு ஏற்பாடுகள், மாவட்ட எஸ்பி தலைமையில் 500 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சிசிடிவி அமைத்து ஆங்காங்கே அமைக்கப்பட்டு அதன் மூலமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். சிறப்பு பேருந்துகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. விநாயகர் சதுர்த்தி பெருவிழாவில் முருகனுக்கு அறுபடை இருப்பது போல விநாயக பெருமான் என்றவுடன் நினைவு கூறுவது பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயம் என்பதால் காலை முதலே திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பிரியங்கா, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. சதாம் ஹுசேன், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.